ஆயுஷ் மினிஸ்ட்ரியோட கொரோனா தடுப்பு மையம் என்ன சொல்லிருக்காங்க? மஞ்சள், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கடுகு, பெருங்காயம், சுக்கு, மிளகு, சின்ன வெங்காயம், சீரகம், எலுமிச்சைப்பழம், பச்சை பயிறு இதெல்லாம் அதிகமா பயன்படுத்தணும்னு சொல்லிருக்காங்க. ஓஹோ, என்ன தண்ணிமா இது, நல்லா இருக்கு. சுக்கு, கொத்தமல்லி, துளசி, வெட்டிவேர் இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணிப்பா. அம்மா ஒரு காபி போட்டு கொடுமா. இந்த இந்த காபியை குடி. என்ன காபி இது? ரெண்டு சிட்டிக சுக்கு பொடி, நாலு சிட்டிக மிளகு, ஆறு துளசி இலை, அஞ்சு கற்பூர இலை, இது கூட சர்க்கரைக்கு பதிலா பனங்கள் கண்டும் வெல்லமும் சேர்த்து போட்ட காபி. இது கொஞ்சம் குடிச்சுதான் பாரு. நல்லா இருக்குமா? ஏமா என்ன இதெல்லாம் பண்ண வைக்கிற, உனக்கு வேற வேலையே இல்லையாம்மா. இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லதுடா. எது அரைக்கிறதா? கருவேப்பிலை, மஞ்சள், பனங்கள் கண்டு இதெல்லாம் அரைச்சு கோலி குண்டு சைஸ்ல உருட்டி தினமும் சாப்பிட்டு வந்தா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஓஹோ, இந்த சிப்ஸ் கிப்ஸ் எல்லாம் திங்காதடா, ஏற்கனவே ஊதிட்டு வர. இதை விட நல்லது இந்த இதை சாப்பிடு. என்னது? உப்பு போட்ட பெருநெல்லிக்காவும் நெய்ல வறுத்த சின்ன வெங்காயமும் பசிக்கிறப்பெல்லாம் சாப்பிடு. இப்படி பெருத்துட்டே போமாட்டேன். ஓ சூப்பரா இருக்கு. சரி இது வேணாம். அம்மா இது என்னது மஞ்சள் கலர்ல? சுக்கு, மிளகு, ஓமம், கொத்தமல்லி பொடி, கருவேப்பிலை, மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்ச மோல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. டேடே அதெல்லாம் குடிக்காதடா, இந்த இதை குடி. என்னது இது? எலுமிச்ச சாறுல கொஞ்சம் இஞ்சி சேர்த்திருக்கேன் பாரு, சுவையா இருக்கும். குடிச்சு வைப்போம். அம்மா சொல்லுதே நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டவும் நம்ம உடம்ப பாதுகாக்கவும் ஆயுஷ் மினிஸ்ட்ரியில சொன்ன இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணா கொரோனா நோய் வராம தடுக்கலாம்.